வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சிலம்பரசன் நடித்து வெங்கட் பிரபு டைரக்ஷன் வந்திருக்க மாநாடு படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு, பந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு, பந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு, ஒன்ன கொல்லடா ஒன்ன கொல்லடா. மாநாடு இந்த படம் சென்சார் ஆன டேட் 23/11/2021. இது ஒரு யூஏ சர்டிஃபைட் படம். அதனால் 12 வயசு கீழே இருக்க குழந்தைகள் தங்களுடைய பேரண்ட்ஸோடு தான் இந்த படத்தை வந்து பார்க்க முடியும். ஏன்னா இந்த படத்தில் கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் டியூரேஷன் 148 minutes 10 seconds, அதாவது 2 மணி நேரம் 28 நிமிஷம் 10 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு நல்ல லென்த்லேயும் நல்ல டைமிங்கில் இருக்கக்கூடிய கரெக்டான படம். இது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. இன்டர்வெல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இந்த படம் ஓடும். சிவகார்த்திகனோட டாக்டர் படமும் இதே சைஸ் தான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி, விஎஸ் ப்ரொடக்ஷன் ராமநாதபுரம். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கட்ஸ்னு தனியாக கொடுத்துருக்காங்க, அதுக்கான ட்ரையாங்கிளும் மேலே இருக்குது. ஆனால் அந்த கட்ஸ்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு அஃபீஷியலாக இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டீம் வேணும்னே இதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அதை கட் பண்ணிவிட்டு இந்த சென்சார் எங்களுக்கு அமைச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த படத்துடைய கட்ஸ் நம்ம கைக்கு கிடச்சிதுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு விரைவாக பப்ளிஷ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே செலவு பண்ணி பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சிம்பு நடித்த படத்துலேயே மிகப்பெரிய பட்ஜெட் படம் இதுதான். அவருடைய மார்க்கெட்டையும் தாண்டி பெரிய அளவுக்கு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் இந்த படத்தோட ரிசல்ட் போட்ட காசு வருதா இல்லை பல மடங்கு லாபமாகுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படம் நல்லா இருக்குது, நல்லா ஓடும், கலெக்ஷனே நிறைய அள்ளுன்னு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு சிம்புக்கு ஒரு ஹிட் படம் இது. இது சிம்பு கரியரில் இந்த பெஸ்ட் படம்னு சொல்ல முடியாது, அவரோட கரியரில் எப்போவுமே பெஸ்ட் படம் வெண்ணித்தாண்டு வருவே தான். ஆனால் இந்த படம் மூலம் அவர் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ ஆகிட்டார். மீண்டும் சிம்பு ஒரு ரவுண்ட் வருவார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறார். பழைய திமுரு பழைய சோம்பேறித்தனத்தை விட்டு தள்ளினார்னா சிம்பு இப்போ இருக்க வேண்டிய இடமே வேறு. இந்த படம் மூலிமா பணம் புகழ் மீண்டும் அவர் வந்து சேரும். அதெல்லாம் தலைக்கு மேலே வச்சு ரொம்ப ஆடாமல் இருந்தார்னா நிச்சயம் அவர் யங் சூப்பர் ஸ்டார் தான். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு சிம்பு எப்படி போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகப்போகிற அடுத்த படம் சசிகுமார் நடித்து வந்திருக்க ராஜவம்சம். இந்த படம் சென்சார் ஆன டேட் 27/10/2020. போன வருஷமே இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட படம் தயாராகி 1 வருஷம் ஆச்சு பாருங்கள். அவுட்டேட்டடான ஒரு பழைய படம் தான். இது ஒரு யூ சர்டிஃபைட் படம். இந்த படத்தோட டியூரேஷன் 147 minutes 0.32 seconds, அதாவது 2 மணி நேரம் 27 நிமிஷம் 32 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு நல்ல சைஸில் இருக்க படம். இந்த படத்துக்கும் ட்ரையாங்கிள் போட்டு சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. ராஜவம்சம் படத்துக்கு மொத்தம் 4 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, மியூட் த வேர்ட் விர்ஜின் அண்ட் ஒத்தா. கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட் காம்பு அண்ட் சொம்பு. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் செத்துடுச்சு டபுள் மீனிங். கட் நம்பர் 4, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே டைலாக் கட்ஸ் தான். ஒரு சில பச்சையான கெட்ட வார்த்தைகள் மட்டும் இந்த படத்தில் தூக்கியிருக்காங்க, வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரியான பெரிய கட்ஸ் இந்த படத்தில் இல்லை. சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ஒரு டிக்கெட் கூட புக் ஆகாத இந்த படம் தேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. பார்க்கலாம் படத்துக்கு போட்ட காசையாச்சு இந்த படத்துடைய ப்ரொடியூசர் எடுக்கிறாரா இல்லை மேலும் நஷ்டப்படுறாரான்ட்டு. சுந்தரபாண்டியன் குட்டி புள்ளி படம்லாம் வரும்போது சசிகுமாருக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஃபஸ்ட் நாளில் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக ஓடிச்சு. இப்போ எண்ணி 10 வருஷத்தில் அவருடைய படங்களை பார்க்குறதுக்கு 10 பேர் தயாராக இல்லை. அந்தளவுக்கு அதர பாதாளத்தில் போயிடுச்சு அவருடைய மார்க்கெட். கடவுள் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க, அதை மிகப்பெரிய அளவுக்கு தவறிவிட்ட நடிகரில் சசிகுமாரும் ஒன்று. இந்த படம் எப்படி இருக்குன்னு ஆடியன்ஸ் கிட்ட ரிவ்யூ கேட்க யாருன்னா ஒரு 4 பேராச்சும் படம் பார்க்க வரணும்ல, யார் இந்த படத்தை பார்த்தாங்க? வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, அத்தனை ஷோவும் கேன்சலு. சசிகுமார் முடிஞ்ச தியேட்டரில் காசு கொடுத்து படம் பார்க்க இங்கே யாரும் தயாராக இல்லை. அந்தளவுக்கு நசுங்கி போயிருக்கு சசிகுமார் மார்க்கெட். ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன். அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தியேட்டரில் படம் ஓடினா தானே நானும் பார்க்குறதுக்கு. எந்த தியேட்டரில் இந்த படம் ஓடுது, இத்தனை தியேட்டரில் ஓடுதுன்னு விளம்பரம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சது தியேட்டரில் படத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 30 பேராச்சும் படம் பார்க்கணுமா? நீங்களே சொல்லுங்கள். ஒரே நேரத்தில் 30 இலிச்சாயம் எப்படி கிடைப்பான்? இதில் பேரை பார்த்தீங்களா, ராஜவம்சம். இன்னும் எந்த காலத்தில் இருக்காங்களோ இவங்களாம். இந்த மாதிரி படங்கள் இல்லை, டைட்டிலே இப்போ யாரும் விரும்புறதில்லை, போதுண்டா அவங்க பெருமை பித்தல்னு மக்கள் கரகரக வென்று பல்லை கடிக்கும் அளவுக்கு ஒரு ட்ரெய்லர், ஒரு டைட்டில், ஒரு போஸ்டர். அடேங்கப்பா, இன்னும் இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடுன்னு எப்படி இவங்களை நம்பி ப்ரொடியூசர் இந்த மாதிரி படம் எடுக்கிறான்னு தெரியல. ஒரு 4 கோடியில் படம் எடுத்தால் ஒரு 4 லட்சம் கூட தியேட்டரில் வராது. அந்த மாதிரியான படங்கள் இது. இவ்வளோ தாங்க இந்த வாரம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். கூடிய விரைவில் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த சென்சாரில் சந்திப்போம். சத்தம் போட்டு பேசாத, ஏன்டா கத்துற, மெதுவா பேசு. நீ கேட்டியே அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு குடி, அதனால 1000 or 2000 பணம் வேணாலும் குடுத்துறேன். எப்படியாவது அந்த பேய் அங்கிருந்து விரட்டிட்டு நீ ஏன் குடி இருந்துக்க? அந்த வீடு எனக்கு வேண்டாம், பேசாம சுடுகாட்டுல வீடு பாத்துக்கிறேன்.